எந்திரி எந்திரிங்க எந்திரி அடிக்காதே டேய் என்னாச்சு 1 ரூபாய் அம்மா மச்சான் 1 ரூபாய் இருந்தா தருவேனலங்க இருந்தா தருவியா அப்புறம் எதுக்கு சர்ட் எதுக்கு சர்ட் ஒரு சர்ட் மச்சான் 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 இல்ல மச்சான் இல்ல மச்சான் எதுக்கு மச்சான் போட்டு அடிக்கிற பண்ணீங்க என்ன பிரச்சனை நீ போய் முதல்ல என்ன பிரச்சனை டேய் நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வர்றேன் சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியே வாங்கி போச்சு உங்க அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழியை வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போனோம்னு வந்தேன் அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியதான 50 ரூபாய் வயல இருக்கிறது 25 ரூபாய் இருக்கு 25 ரூபாய் குறையில என்னடா பண்றதுன்னு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன் நீங்க இங்க கபடி விளாண்டுக்கிறீங்க உங்களை பார்த்தவன ஓடியாச்சு நானும் கோழி வாங்குறது தான் வந்தேன் அப்படியா இந்த 25 ரூபாய் தர்றேன் வாங்கிட்டு வா இந்த 50 ரூபாய் போடு எத்துக்க என்ன புதுசா அப்படி அதை கேக்குற எங்க அக்கா புருஷன்
அதான் என் மச்சான் என்ன வள போட்டு தெளிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னாலெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அட பாவி. இப்போ ஓ முடி என்கிட்ட மாட்டிக்கிச்சுல என்ன பண்ண போற? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய என்ன பண்ண போற? எது? நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டடா. எந்திரா. டேய் இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா இப்படியே நீ ரோட்ல நடந்து போனா லாரியில அநியாயமா அடிபட்டுலடா செத்து போவ. பேப்பல அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா சோத்த விட்டு வேற எதுவும் திங்கிறியா? எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்கடா. என்ன கூட கூட எடுக்க மாட்டியா? அந்த ஒரு ரூபாய் என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. என்னாச்சு? எடுக்கல 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 எடுக்கல. 200 ரூபாய் செலவழிட்டு வந்திருக்கேன், மறுபடியும் வருவேன். அந்த 1 ரூபாய் வாங்க போட மாட்டேன். என்ன என்ன உண்மையிலேயே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இல்லனா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டுல படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா? இவன்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். தயங்காம வா மகனே, இன்னைக்கு இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மச்சான் கிட்ட 1 ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது. அதே பிரச்சனை தான், நீங்க சொன்ன அதே மச்சான் தான். ஏன் மச்சான், அவன் எப்படியாச்சும் சாகணும். அந்த கணக்கு தெரியாத கவ்வோதியோட அந்த கண்ணு இல்ல, அந்த கண்ணு, இந்த கண்ணு ரெண்டும் பிதுங்கி சாகணும். அது மட்டும் இல்ல, இந்த நாக்கு இல்ல, இந்த நாக்கு, இந்த நாக்கு சரட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும். அது போக இந்த காது, இந்த மூக்கு, வாயி, இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல தாயத்து முடிச்சு தரணும். இதுக்கு எவ்வளவு செலவானா? மச்சான் எப்படி சாகணும் நானே? அது சும்மா தூக்கத்துல ஒரு மனுஷமா கக்கி சாகணுமா? நானே மச்சான் நான் சும்மா ஒரு உறவு முறைய வச்சு சொன்னேன். என்னாச்சு? நான் எடுக்கலையே. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. சத்தியப்படி எடுக்கல. என்ன தப்பு செஞ்சா? அது அவங்கிட்டயே கேளுங்க. மாறு வேஷம் போட்டாவது அந்த 1 ரூபாய் வாங்க முட மாட்டா. ஐயோ இச்சமா போட்டு அடிக்கிறான் ஐயா. ஐயோ அவன் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் ரத்த வரணும்னு நான் ஆசைப்பட்டனே, இப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஏப்பா ஏன் இப்படி அடிச்சாரு? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அடிச்சிட்டு போனாரு? என்னைய கேக்குறீங்களா? இப்ப உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன். இனி நான் மறைக்க விரும்பல. அது ஒரு கோழியோட கதை. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த 1 ரூபாய் எங்க? நீங்களாவது சொல்லுங்க, அந்த 1 ரூபாய் எங்க? அட பாவிகளா, 1 ரூபாய் எங்கன்னு கேட்டவன எல்லாரும் மறந்துட்டீங்களா? உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே. ஓடாந்து போகும்.
ஐயா உங்க பேத்தி எப்ப இருக்கா? அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா எப்ப இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. ஆச்சரிய உங்க பொண்டாட்டி எப்ப இருக்கா? இருப்பா. எடுத்துக்கிட்டா அது நம்ம அனிதாலடா உள்ள போய் தேடுங்க. என்னமா கால் அடிபட்டு தூக்கிட்டு வாங்கடா. என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலைகையில திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது.